உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். கிறிஸ்துவுக்குள் வெற்றி தமிழ் உலகளாவிய நேர்காணலில் உங்களை சந்திப்பதில் அளவற்ற மகிழ்ச்சி. தேவன் யார், அவருக்கு என்ன ஒரு தகுதி இருக்க வேண்டும், அல்லது தேவனன் பற்றியான ஒரு தீர்வை வேதம் என்ன சொல்லுகிறது? ஐயா, அதாவது கடவுள் என்ற அந்த தமிழ் சொல்லுக்கு காலத்தை கடந்தவர் என்று பொருள். அதனால் தான் அவரை நித்தியமானவர், இட்டர்னல் என்று நாம் சொல்கிறோம். இப்போது நாமே உடைத்து போடக்கூடிய ஒரு சிலையாக இருந்தால் அது எப்படி நித்தியமாக இருக்க முடியும்? ஆகவே கடவுள் என்ற ஒருவருக்கு மூன்று தகுதிகள் இருக்கணும். அதாவது இ மஸ்ட் பி எ ஓம்னி பொட்டன்ஸ், ஓம்னி பிரசன்ஸ், ஓம்னி சியன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சகல அதிகாரம் உடையவர், சர்வ வியாபியாக இருக்கக்கூடியவர், சர்வத்தையும் அறிந்தவராக இருக்கக்கூடியவர். அதனால் ஓம்னி பொட்டன்ஸ், ஓம்னி பிரசன்ஸ், ஓம்னிஷியன், இந்த மூன்று தகுதிகள் இருந்தால் தான் நாம் வந்து ஒருவரை கடவுள் என்று சொல்ல முடியும். இப்போ ஆதியாகமும் முதலாம் அதிகாரத்தில் எபிரேய மொழியில் நீங்கள் படித்தீங்கன்னா, தேவன் ஆதியில் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று படிக்கிறோம். இந்த சிருஷ்டித்தார் என்ற அந்த ஒரு சொல்லுக்குள்ள கடவுள் வந்து சர்வத்தையும் கடந்தவர், அறிந்தவர், சர்வ வியாபி என்று நமக்கு தெரிகிறது. அதாவது காட் இஸ் எ ஓம்னி பொட்டன்ஸ், ஓம்னி பிரசன்ஸ், ஓம்னிஷியன் என்று தெரிகிறது. அடுத்ததாக தேவன் காலத்தை கடந்தவராக இருக்கிறார். அதனால தான் தமிழில் நாம் வந்து கடவுள் என்று சொல்கிறோம், காலத்தை கடந்ததுனால. அப்போது காலம் உருவாவதற்கு முன்பாக ஒருவர் இருந்திருந்தால் அவரை தான் நம்ம வந்து தேவன் என்று பைபிளை அழைக்கிறோம். இந்த தேவன் என்ற இந்த மூல வார்த்தையில் எபிரேய மொழியில் ஏலோஹிம் என்று சொல்லியிருக்கிறது. இந்த எபிரேய மொழியில் இஎல் அந்த எல் என்ற வார்த்தைக்கு தேவன், ஹிம் என்ற வார்த்தைக்கு மைட்டி ஒன். ரொம்ப நன்றிங்க ஐயா. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.